ஹாய் குட்டீஸ் அண்ட் குட்டீஸோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். நான் தான் உங்கள் மின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மள ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு வைங்களா, நமக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகேப்பா, நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த புகழ் வெளிச்சம் அப்படின்றதுக்காகன்றதை தாண்டி நமக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்தபோது நம்மளை யாராவது பாராட்டுவாங்க இல்லையா, ஏ நீ பேசுறது சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீ டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்தும் போது யாராவது ஒருத்தர் அவங்களை ரெகனைஸ் பண்றது இல்லை அவங்களுடைய ஊக்கத்தை இன்னும் ஊக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் பரவலாக பாராட்ட பெறும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் செலிபிரிட்டியாக வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க அதில் தீவிரமாக முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக வந்திருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணும்போது கூட அதை செலிபிரிட்டியாக மாத்திடுவாங்க அப்படின்ற காலகட்டம் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இதை சொல்லும் போதே இந்த குறிப்பிட்ட 10 நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த குறிப்பிட்ட 10 நாட்களில் புனிதம் அப்படின்ற ஒரு வேர்ட் ரொம்பவே பாப்புலர் ஆயிருக்கு. அந்த புனிதம் அப்படின்ற வேர்டு மட்டும் இல்லாமல் அந்த வேர்டை பயன்படுத்தின ராஜி அப்படின்ற ஒரு பொண்ணும் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா அந்த பொண்ணோட பேர் ராஜியா அப்படின்றதே இப்போ கேட்கும் போது தான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஏன் அப்படின்னா, இப்போ ராஜி ரொம்ப பாப்புலராமே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எந்த ராஜி, எதுக்காக ராஜி, எதுக்காக அவங்க பாப்புலர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதே புனிதம் கேள் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரே ஒரு செகண்ட் இதை பாஸ் பண்ணிவிட்டு கூகுளில் போய் புனிதம்னு அடிங்க, புனிதம் கேள் அப்படின்றது வரும். இதே யூடியூப்குள்ளே போய் அந்த சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி புனிதம் அப்படின்னு அடிங்க, புனிதம் கேள், புனிதம் கேள் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி யாருப்பா இந்த புனிதம் கேள் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டீங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராமை திறக்க முடியாத அளவுக்கு அவங்க தான் ட்ரெண்டிங்காகி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ராஜி அப்படின்றவங்க தான் இந்த புனிதம் கேள் அப்படின்ற பேரில் ரொம்ப ட்ரெண்டாகிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது புனிதம் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் கேட்டால், அவங்க பெருசாக எதுவும் புனிதம்லாம் பண்ண கிடையாது. ஒரு டாக் ஷோ இருக்குது, அந்த டாக் ஷோவில் போய் தமிழை கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க, இல்லை முறையாக பேசலை அப்படின்னே சொல்லலாம். தமிழை வளர்த்தெடுத்த இத்தகைய மாணவர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் நம்ம தமிழ் தப்பாக பேசுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த டங்கு ஸ்லிப் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த வார்த்தைகள் இடையூறு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தமிழ் அவ்வளோவா தெரியல அப்படின்னே சொல்லலாம், முறையாக பேச கற்றுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப ட்ரெண்டாக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்களுக்கு தமிழ் சரியாக வரல, அதனால் அந்த ஷோவில் போய் பேசுகிறாங்க, அதை ட்ரெண்டெல்லாம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கூட வைங்களேன். அந்த ஷோவில் அதை ட்ரெண்ட் ஆகினது கூட பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி பேசின ஒரு பொண்ணை பல யூடியூப் சேனல்கள் பார்த்திங்கன்னா தலைமலை தூக்கி கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்றதா, இல்லை இந்த பொண்ணை கண்டென்ட்டாக போட்டோம்னா நிறைய வியூஸ் போகுது அப்படின்றதான்னு தெரில. ஏன்னா ஏதாவது ஒரு சேனல் ரெண்டு சேனல் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லா சேனலுமே இவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணை மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணை மட்டும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சமீப காலமாகவே இந்த நடைமுறை அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது. யாராவது ஒருத்தர் ஒரு லூசுத்தனமாக ஒரு விஷயத்தை பண்ண போக அதை அவங்கள பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சமுதாயத்துக்காக நிறைய என்னமோ அக்கறை போட்டு இந்த சமுதாயத்தை மேம்படுத்திட்ட மாதிரி அந்த செயல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கீழ்த்தரமாக இந்த மீடியாக்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை ரொம்ப கீழே குறைச்சிக்கிட்டே வருதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வேற எழுந்திருக்கு. ஏன்னா நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, அவங்களாம் தொடர்ந்து இயற்கைக்காகவா இருந்தாலும் சரி, இல்லை நிறைய அமைப்புகள் இருக்காங்க மாணவர்களுடைய நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களை பல அமைப்புகள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தன்னார்வலர்கள் இல்லை சமூக ஆர்வலர்கள் அவங்கள பற்றி ஏதாவது இன்டர்வியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது 100ல் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி இப்போ செலிபிரிட்டிஸ் அப்படின்றவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்க ஆபாச வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்னா உடனே அவங்கள செலிபிரிட்டி ஆக்கிடுவோம். சொல்ல போனோம் அப்படின்னா ஜிபி முத்து இருக்கார் இல்லையா, அவரை கூட இதில் சேர்த்துக்கலாம். அவரை சொன்ன உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்து, ஏ எங்கள் தலைவன்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பேரை சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு கலை, அதை நான் தப்பே சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம அது எந்த விதத்தில் சிரிக்க வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா, ஒரு தவறான வார்த்தைகள் பேசும்போது நமக்கு சிரிப்பு வருது அப்படின்றது நம்ம அதை தாண்டி போயிடலாம். ஓகே சரி ஓகே, எனக்கு கேட்குறா, அதை நான் தனிப்பட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வீட்டில் அந்த காமெடியை நம்ம அம்மா அப்பா முன்னாடி உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு உங்கள் தம்மியாக இருக்கலாம், இல்லை உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், நீங்கள் எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த காரணத்தை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா அது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த யூடியூப் அப்படின்றத நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, பல குழந்தைகள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த யூடியூப்பில் இப்படி ஆபாச வார்த்தைகள் பேசி ஒரு சில ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நிறைய இந்த பிலிப் பிலிப் இவங்க மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, கேட்டால் அவங்க நாங்கள் ட்ரோல் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட விட்டுறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவங்க அவங்க சேனலில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த புனிதம்கள் இருக்காங்க இல்லையா, பல டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கீழே இருந்து ஒரு மேல்மட்டத்தில் வந்து ஜெயிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னா பல பேருக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய இதில் சொல்லும் போது, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க ஸோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்த
சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இதை கேட்கக்கூடிய விவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்றதான் எனக்கு தெரியல. இதை முழுக்க முழுக்க நம்ம போய் சமூக ஊடகங்கள் மேலேயும் இல்லை அந்த யூடியூப் சேனல்ஸ் மேலேயும் தான் போட போகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பு அப்படின்றது இப்படி இருக்கக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் ஒரு 10% மட்டும்தான் அவங்க மேலே தப்பு, மீதி இருக்க 90% இருக்கு இல்லையா நம்ம, அதாவது என்னையும் சேர்த்து நம்ம அந்த வீடியோஸை பார்க்குறோம் இல்லையா, நம்மளோட தப்பு தான். ஏன் அப்படின்னா அவங்க அப்படி கண்டென்ட் போடும்போது நம்ம அந்த வீடியோவை பார்க்கல, அவங்களுக்கு வியூஸ் போல, அவங்க எதிர்பார்த்த ரீச் இல்லை அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஃபார்முலாவை மாற்றிக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்றத அவங்க தேடி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோமாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சமூகத்துக்கு எந்த விதத்திலையும் இல்லாமல், ஆனால் இந்த கோமாளிகள்லாம் உண்மையாகவே கோமாளிகளா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த புனிதம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேணால் இயல்புலேயே அப்படி பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதே மாதிரி இன்னொரு சேனலில் இன்னொரு டாக் ஷோ நடக்குது. அந்த டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரபலமான டிக்டாக்கர்ஸ் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இயல்பு இருக்கு இல்லையா, அந்த இயல்பு தன்மையிலேருந்து மாறி நான் இப்படி பண்ணாதான் எனக்கான வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காத்து கருப்பு கலை அப்படின்றவர் இப்போ தமிழ்நாடு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் போடக்கூடிய வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அவர் வீடியோவை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நான் நிறைய கருத்துக்கள் உள்ள வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த பையன் தப்பான பையனா அப்படின்லாம் கேட்டால் அவர் போடுற வீடியோக்கள் தப்பாக இருக்கும், இல்லை முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் ட்ரெண்டிங் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, அதன் மூலயமா யூடியூப்லேருந்து அவருக்கு பணம் வருது. அதெல்லாம் தாண்டி அவரை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு டேலண்ட்டான பையன் அப்படின்னா சொல்லலாம். பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் பல டேலண்ட் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் அவருடைய டேலண்ட்டை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது அவருக்கு தெரியல. அப்படியே அதுக்கு மீறி வெளிப்படுத்தினாலும் அதை யாருமே கண்டுக்காமல் போகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி நம்ம இவங்களை திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் டிக்டாக்ல நிறைய பேர் இந்த கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ நம்மளும் இப்படி பண்ணோம்னா நம்மளையே திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ற ஆர்வத்தினால அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் நினச்ச மாதிரியே இவர் அந்த பைத்தியகாரத்தனமாக பண்ணுறாரு இல்லையா, அது பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் இவரையும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து இப்படி மாறிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய இயல்பாக காத்து கருப்பு கலை அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல டேலண்ட்டான ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய டேலண்ட் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு மனுஷன் தான். ஆனால் இந்த மக்கள் தன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நார்மலான மனுஷன் தன்னை மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல காட்டிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில இன்டர்வியூவில் அவர் நார்மலாக அவராகவே பேசியிருப்பார். காத்து கருப்பு கலை உண்மையான காத்து கருப்பு கலையாக பேசியிருப்பார். பல இன்டர்வியூஸில் அந்த மனம் சம்மந்தப்பட்ட நோயாளி மாதிரியாக தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இது அவருடைய தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அவர் நல்ல கண்டென்ட் போடும்போது பார்த்துருந்தோம் அப்படின்னா அவரும் இந்த சமுதாயத்துக்கு உதவுற மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை போட்டிருப்பார். ஆனால் நம்ம அவருடைய பைத்தியக்காரத்தனத்தை தான் ரசிக்கிறோம், இல்லை அவர் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறதுக்கு தான் நம்ம போய் கமெண்ட்ஸ் போடுறோம், அவரை திட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னை திட்டுறதுக்காவது என்ன 100 பேர் பார்க்குறானே அப்படின்ற விஷயத்தில் அவர் அதே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிறாரு. ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி யூடியூபர்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜிபி முத்தா இருந்தாலும் சரி, இல்லை காத்து கருப்பு கலையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க அப்படி தவறான வீடியோ கால் போடும்போது நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டோம், நம்ம அவங்க எதிர்பார்த்த வியூஸ் இல்லை ரீச்சை கொடுக்கல அப்படின்னாலே அவங்க நம்ம வேறு எப்படி பண்ணலாம், இந்த சமுதாயத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த யூடியூப் அப்படின்றது ஒன்றும் பெரிய குழந்தைகள் மட்டும் பார்க்கக்கூடிய தளம் இல்லை, பெரியவங்க பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ நம்ம இவங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண பண்ண நம்ம இவங்களை என்கரேஜ் பண்ணுறத பார்த்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா. ஸோ நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஜிபி முத்தவருடைய வீடியோவை பார்த்து ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை, ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லலாம், பேசக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னே வைங்களேன், அந்த குழந்தை அந்த வார்த்தை எதுக்காக சொல்கிற அப்படின்னே தெரியாமல் ஏதோ ஒன்று திட்டப்போக அறுத்து கிழிச்சு போடுவேன் அப்படின்னு வந்து அந்த குழந்தை சொல்லுது. ஸோ எதுக்காக நான் இந்த வார்த்தையை அந்த குழந்தை சொல்லுது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதும் தெரியல. ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த அறுத்து கிழிச்சு போடுவேன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது அந்த குழந்தையினுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல பேசத்தகாத வார்த்தைகளும் அந்த குழந்தையோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நம்ம சமூக ஊடகங்கள் மேலே பழி போடுறதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை அவங்க தப்பாக செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு எதிர்வினையாக செயல்படணும். அதுக்காக கமெண்ட்ஸில் போய் திட்டினா சரிப்பட்டலாம் வராது, அதை நம்ம பார்க்காம ஒதுக்கிட்டு போயிடணுமே தவிர, நம்ம கமெண்ட்ஸில் போய் திட்டி அவங்கள வளர்த்து விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பெரிய ஆளாக நினச்சிட்டு நம்ம அவங்களுக்கு கீழே கன்னீஸாக மாறுறதா இருந்தாலும் சரி, நமக்கு மட்டும் இல்லை அடுத்து வர ஜென்ரேஷனுக்குமே ரொம்ப பெரிய பேராபத்து அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூபர்ஸ்க்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் பெரிய ஹிட் ஆக முடியும், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் இல்லை. இங்கே நிறைய நல்ல சேனல்ஸும் சமூகத்துக்கு உதவுற மாதிரி, இல்லை காமெடியிலே பிறர் மனசை பிறருடைய குணத்தை பாதிக்காத மாதிரி காமெடியன்ஸும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டை கொஞ்சம் பார்த்து போடுவோம். ஏன்னா எதிர்வரக்கூடிய தலைமுறையும் நம்மளை பார்த்து நம்ம எப்படி ட்ரெண்ட் ஆகிறோம், நம்ம எப்படி ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்றத பார்த்து தான் அவங்க அவங்களுக்கான வேயை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள சேனல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன சேனல்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உங்கள் பொண்ணான கைகளால்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நீங்கள் போய் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான கண்டென்ட்ஸை நிறைய தேடி எடுப்பாங்க. அதன் மூலியமாக இந்த சமூகம் அப்படின்றது நல்ல வழியில் வரும். ஸோ எந்த ஒரு சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இயங்கினாலே போதும். நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் மக்களுமே அதை பார்த்து ரொம்ப என்டர்டெயின் ஆவாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிற குட்டி டாட்டா பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேரும் இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க. டாட்டா.